இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டிங் 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 டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புது ஃப்ரிட்ஜோட ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். டூ டேஸ் பிஃபோர் வந்து நான் புது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி வந்து, அக்கா உங்களோட ஃப்ரிட்ஜோட ஆர்கனைசேஷன் காட்டுங்க, டூர் காட்டுங்க சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் நம்மளோட ஃப்ரிட்ஜுக்காக நிறைய ஐட்டம்ஸ் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ண எல்லா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, கேஷ் கோரம் மூலமாக அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் கேஷ் கோரம் நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஏதாவது ப்ராடக்ட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்போ எனக்கு நிறைய கேஷ்பேக்ஸ் கிடைக்குது. இந்த கேஷ்பேக்ஸ் வந்து நான் வந்து என்னோட ரியல் மணியை என்னோட பேங்க்குக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. ஸோ இந்த வீடியோ கடைசியிலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் ஏதாவது ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் நம்மளோட புது ஃப்ரிட்ஜ். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 726 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன்னில் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கரண்ட் கன்சப்ஷன் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக தான் இது இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே கொரியன் மேக் இந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்றதால நம்மளுக்கு மோஸ்ட்லி கொரியாவில் இருக்கும். அண்ட் இதோட ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஜைப்பல் ப்ராண்ட். இது வந்து நம்ம மேலே இருக்கிற அந்த ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ உள்ளே வந்து என்ன எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், அது எப்படி வந்து நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு காட்ட போகிறேன். ஃபஸ்ட் இந்த செக்ஷன் பார்க்கலாம். இது வந்து ஒரு குட்டியாக பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதை அப்படி டேப் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஓப்பன் ஆகும் இது பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம ஜூஸஸ், பால், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே சோடா அண்ட் ஜூஸஸ் வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு வாட்டர் எடுக்கணும் இல்லை ஜூஸ் எடுக்கணும்னா ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணாமல் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா கரண்ட் கன்சப்ஷன் நம்மளுக்கு கம்மியாகும். அடிக்கடிக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்போ ஃப்ரிட்ஜ் வந்து நாள் போக்கில் நம்ம லைஃப் இருக்காது. ஸோ அதனால் இந்த ஒரு அழகான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம அழகாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எதாவது வேணும்னா நம்ம அழகாக இப்படி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ண வேண்டான்றதுக்காக இந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இங்கே மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கண்ட்ரோல் பேனல் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் சைடு இருக்கிற டெம்பரேச்சர், உள்ள என்ன டெம்பரேச்சர் இருக்கோ நம்ம இங்கே பார்க்கலாம். -18°C இருக்குது. ஸோ இந்த 2°C வந்து இந்த ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சர் இது. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கரண்ட் டெம்பரேச்சர் உள்ளே இருக்குன்னு அழகாக இந்த டச் பண்ணாலே நம்ம இதை பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கேன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம டோர் சைடில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுன்னு காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரே வைக்கக்கூடிய ஒரு கேபினெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நான் இங்கே வந்து எக்ஸ்ட்ரே வைக்கலை. ஸோ இங்கே வந்து நான் வந்து கிளாஸ் சார்ஸில் வந்து நிறைய ஐட்டம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா பாதாம். ஸோ இந்த மாதிரி நட்ஸ்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்போ ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நமத்து போகாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா கடலை பருப்பி வச்சுருக்கேன். ஸோ நிறைய சாக்லேட்ஸ் விட இந்த மாதிரி ஆர்கானிக்காக நம்ம வச்சு சாப்பிட்டா நல்லது. அண்ட் இங்கே வந்து சோம்பு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறச்ச நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்லுது கெட்டு போகாமல் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி கீழே இந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கும் கிளாஸ் சாஸ் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர்க்கடலை, இது வந்து வறுத்த வேர்க்கடலை. இப்போ சவுண்டு வருது பார்த்தீங்களா, இதை வந்து ரொம்ப நேரமாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கனால இந்த சவுண்டு வருது. ஸோ ரொம்ப நேரமாக நம்ம மறந்துட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டோம்னா இந்த இண்டிகேஷன் மாதிரி வந்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பச்சை வேர்க்கடல. இந்த கிளாஸ் சாஸ் வந்து டிமார்ட்டில் வாங்கினேன், 179 ருபீஸ்க்கு வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல கனமாக இருக்குது குவாலிட்டி. ஆட்டைட் எல்லாமே என் அடுத்தது பார்த்திங்கன்னா கேஷஸ். ஸோ இந்த செகண்ட் கேபினெட்டில் இந்த மாதிரி நான் நட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம வாட்டர் ஸ்டேஷன் மாதிரி நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, வெளியில் ஒரு சின்ன டோர் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அதுக்கான பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சாசஸ், நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி மயனீஸ் ஜாம் எல்லாமே இருக்கும். நான் இங்கே வந்து குட்டி குட்டி இந்த மாதிரி ட்ரேஸ் வந்து அமேசானில் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இது எதுக்குன்னா சாசஸ் வந்து கீழே வந்து நம்மளுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடலாம். சாசஸ் வந்து கீழே ஸ்பில் ஆகும் அப்பப்போ. ஸோ அப்போ வந்து அங்கே ஒயிட்டாக இருக்கப்போ கரையாயிடும். ஸோ அது ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ட்ரேஸ் இந்த அமேசானில் கிடைக்குது. நான் அதோடய விலை மற்ற டீட்டெயில்ஸ்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு அழகாக எடுக்கிறதுக்கு வாட்டப்படும். நான் இந்த மாதிரி மொத்தம் 8 ட்ரே வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்ரீசர் அண்ட் ஃப்ரிட்ஜுக்கு ரெண்டும் சேர்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம சைடில் அதாவது டோரில் இருக்கிற அந்த என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுல காமிச்சுன்னா இப்போ வந்து மெயினில் என்ன வச்சுருக்குன்னு காட்டுறவாங்க. கேஷ் கரை ஆப் யூஸ் பண்ணி நிறைய வந்து கேஷ்பேக் பெற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணவொடனே 25 ருபீஸ் இன்ஸ்டன்ட் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வாங்குற ஒரு பர்ச்சேஸ்க்குமே வந்து கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். என் நான் வாங்கின அதே ப்ராடக்ட்ஸ் நீங்களும் வாங்கணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குற ஒரு ப்ராடக்ட்டுமே சொன்ன மாதிரி கேஷ்பேக் கிடைக்கும். அந்த கேஷ்பேக் நீங்கள்
நீங்கள் கேஷாகவும் நீங்கள் பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கேஷ்பேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு பொருளும் வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒரு பர்ச்சேஸ்க்குமே கேஷ்பேக் கொண்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஷ்கர் ஆப்பை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான வெப்சைட்ஸ்லேருந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ சைன் அப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அழகாக உங்களோட ப்ளே ஸ்டோர் மூலமா நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து உங்கள் ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் சைன் அப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். சைன் அப் பண்ண உடனே ₹25 இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் கிடச்சிரும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டில் இருந்தாலும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நான் அமேசான் கலெக்ட் பண்ணுறேன். ஸோ அமேசானில் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆரஞ்சு பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸ் கிடச்சிரும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது, நான் வாங்கின சேம் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற அந்த லிங்கோட ப்ராடக்ட் லிங்க் இருக்கும் இல்லையா, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் என்ன பண்ணணும், உங்களை வந்து கேஷ்கர் ஆப் மூலமாக அமேசான் சைட்டை கூட்டு போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது அமேசான் விட கேஷ்கரில் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். எதுனா ஆட் கார்டில் கொடுத்துட்டு எப்போவுமே வாங்குற மாதிரி நீங்கள் சிஓடி கொடுத்து கூட வாங்கிக்கலாம். இப்போ உங்களோட கேஷ்பேக் எவ்வளோன்னு பார்க்கணுன்னா மை ஏர்னிங்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கேஷ்பேக் எவ்வளோன்னு தெரியும். ₹250 மேலே வந்து கேஷ்பேக் உங்களுக்கு வந்திருக்குன்னா நீங்கள் அதை உங்கள் அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை கிஃப்ட் கார்டாகவும் வாங்கிக்கலாம். சிம்பிள். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மேட் பற்றி பார்க்கலாம். இந்த மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மேட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் மேட், அதாவது ஒயிட் கலரில் ஆர்டர் பண்ணேன், நல்ல லைட்டிங் இருக்கும் உங்களுக்கு அப்படின்றதுனால நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக யூஸ் பண்ணிப்பேன். அதாவது ஃபுல்லாக நம்மளுக்கு வரணும். இங்கே மோஸ்ட்லி ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து மேட் போடுவோம், பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே அப்படியே இந்த காடிக்குள்ளே இருக்கிற மாதிரி போடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா அழுக்கெலாம் இந்த சந்தில் போய்ட்டு மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த எட்ஜ் ஒர்க் வர வரலையும் நீங்கள் வந்து இந்த மேட்ன்றதை போட்டிங்கன்னா அழுக்கெல்லாம் இங்கேயே இருந்துடும், உங்களுக்கு க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்கும். நான் இதை கட் பண்ணி போட்டிருக்கேன், அதை அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ரெண்டு மேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள் இங்கே ரெண்டு மேட் இருக்கும், இங்கே ரெண்டு மேட் இருக்கும், டபுள் மேட்டாக போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு நல்லா வந்து அழுக்கு இப்போ எங்கேயுமே படியாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெண்டு மேட்டை கட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் இடம் விட்டு போட்டிருக்கேன். ஸோ தட் நான் சொல்கிற மாதிரி க்ளீனிங் நல்லா ஈஸியாக இருக்கும்ன்றதுனால தான் அதே மாதிரி இங்கே ஒரு மேட் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மேட்ஸை யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜ் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்டோர் பண்ணிக்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வந்து யூஎஸ்லேருந்து என்னோடய பிரதர்லாம் வாங்கிட்டு வந்தார். ஃப்ரிட்ஜுக்காகவே மெயினாக வாங்கினது இந்த பாக்ஸஸ். இது வந்து ரொம்ப நான் க்ளீன் பண்ணி உள்ளே வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்னால தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு தான் வாங்குவேன், ரொம்ப டம்ப் பண்ணி வைக்க மாட்டேன். ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு அது பிடிக்காதுன்றதுனால 2 days once வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிடும். ஸோ நிறைய வந்து ஸ்டோரேஜ் வந்து வெஜிடபிள் மட்டும் இருக்காது. ஸோ அப்பப்போ வாங்கி சமைச்சிக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி நான் பாருங்கள் கேரட் அண்ட் பீன்ஸை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்மளுக்கு வேணுன்றப்ப அழகாக எடுத்து குக் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டிருந்தாலும் என்ன ஒன்றும் ஈரப்பதம் படாது. ஸோ ரொம்ப நாள் கெட்டு போகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் பாக்ஸஸில் போட்டிருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இதே மாதிரி பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப ரொம்ப நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் கருவேப்பில்லை. ஸோ டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறப்போ அந்த மாய்ச்சரெல்லாம் அதை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ ஈரம் இல்லாமல் கெட்டு போகவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஃபுல்லாக வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஃப்ரிட்ஜு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறப்போ நடுவில் அந்த லைட்டிங்க்கான அந்த பிளேஸை வந்து எம்டியாக வச்சுக்கோங்க, பிளாக் பண்ணாதீங்க. இந்த லைட்டிங்கை பிளாக் பண்ணுற மாதிரி நீங்கள் வெசல் வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜு இருட்டாக இருக்கும். அதே மாதிரி சில்னஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எவென்ச்சுவலாக ஸ்ப்ரெட் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா லெமனுக்கு ஒரு கிளாஸ் பாக்ஸ் மாதிரி நான் வாங்கினேன், இதுவும் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். லெஃப்ட் ஓவர் ஃபுட் அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த பவுல்ஸ் அந்த கிளாஸ் பவுல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன்ஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கட் பண்ண லெமன் கூட நம்ம இதில் வச்சுக்கலாம். ஸோ கெட்டு போகாது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து பிளாஸ்டிக்கில் போட்டு வைக்கிறப்போ நம்மளுக்கு புளிக்காமல் நல்லா பாருங்கள் கட்டியாக இருக்கும். இதில் வீட்டில் செஞ்ச தயிர் இது. என் அடுத்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேஸ்கெட்டில் நான் வாங்கினேன், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி இழுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதில் வந்து மாசா வச்சுருக்கேன். இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கெஸ்ட் ஏதாவது வந்தவங்க டக்குன்னு எடுத்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பவுச்சஸ் மாதிரி நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வீட்டில் மாவரைச்சி வைப்போம் இல்லையா, அது இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு கீழே ஒரு பிளேட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா
நாள் போக்கில் என்ன ஆகுனா மாவு நம்ம யூஸ் பண்ணி இங்கெல்லாம் வந்து காஞ்சி போயிருக்கும் மாவில், அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கீழே வந்து ஒரு எம்டி பிளேட்டோ இல்லை பிளாஸ்டிக் பிளேட்டோ நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ரேக் பார்த்திங்கன்னா குட்டி ரேக், இந்த அளவு தான் உங்களுக்கு விற்றுருக்கும். இதில் என்ன வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா சாசஸ் வச்சுருக்கேன், சோயா சாஸ், அதே மாதிரி மயனீஸ் இருக்கும், நியூட்ரலா இருக்கும். இதில் வந்து வீட்டில் அரைச்ச பொடி மசாலா பொடி எதாக இருந்தால் வச்சுருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா சீஸு, அமுல் ஸ்ப்ரெட் சீஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பால்கோவால இதில் வச்சுருக்கேன். டெய்ரி ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பட்டர், சாக்லேட்டு, அதே மாதிரி ஏதாவது வாங்கின சாசஸ்லாம் கொடுப்பாங்களே அந்த சாசஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பேஸ்கெட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனுக்கு அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் நான் கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். என் கீழே ரேக்கில் பார்த்தீங்கன்னா சில்லி, ஜிஞ்சர்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேவந்த்க்கு கொடுக்குற சாக்கோஸ் இங்கே வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உள்ளே வச்சா. அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ரேஷனில் வாங்குகிற பருப்பு, அது வந்து மோஸ்ட்லி நான் டக்கு டக்குன்னு பூச்சியை வந்து பிடிச்சிருது. ஸோ பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கீழே மூணு பேஸ்கெட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டோம், எது வாங்கினாலும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு தான். ஸோ இந்த ஒரு பேஸ்கெட்டில் மட்டும், இந்த ஒரு ட்ராவில் மட்டும் தக்காளியும் ஒரு குக்கும்பரும் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். ஸோ பொதுவாக நிறைய வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கே இடம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த ஃப்ரிட்ஜ் செக்ஷன் நம்ம பார்த்தாச்சு. நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன் ரெகுலராக, என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃப்ரிட்ஜு பார்த்தோம் இல்லையா, இப்போ ஃப்ரீசர் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஸோ ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மாவு ஐட்டம்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நட்ஸஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்பேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜார்ஸில் வாங்கி பார்த்தீங்கன்னா கசகசா, உங்களுக்கு இந்த மாதிரி கசகசா மசாலா ஐட்டம்லாம் நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நம்ம அதை அரைச்சி சமைக்கிறப்போ எப்போவுமே அதை டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா கல்கண்டு, சுவாமிக்கு நைவேத்தியத்துக்காக இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி இது வந்து பெப்பர், இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் வச்சுருக்கேன். இது பாருங்கள், இந்த ஜார்ஸும் நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன், அதோடய லிங்க் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்திங்கன்னா ரெடிமேட் சூப் பேக்கெட்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மசாலா இருக்கும் இல்லையா, சென்னா மசாலா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பானிபூரி மசாலா, ஆம்சூர் பவுடர், பேக்கிங் பவுடர். ஸோ இதெல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பாயசம் மிக்ஸ், இது செமியா பாயசம் மிக்ஸ், கஸ்டர்ட் பவுடர்லாம் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ட்ரே நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து டீ வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி டீ, இது ட்ரூலி ஹெர்ப் அப்படின்றவங்க நம்மளுக்கு வந்து சாம்பிளுக்காக கொடுத்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து வேப்பம் பூ, இது ரசத்துக்கு அதே மாதிரி இதில் நெய்யில் வறுத்து சாதத்தில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் வச்சுருக்கேன், பிரியாணி மசாலா, அதே மாதிரி மற்ற மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொசரெல்லா சீஸ் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ண பேக்கெட் அந்த மாதிரி க்ளோஸில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரோசன் பீஸ்ன்னு சொல்லுவாங்களே அது அது. ஸோ எடுத்துகிட்டு நம்ம திருப்பி அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி ரேக் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ரேக்கில் வந்து க்ரீன் டீ சாஷே வச்சுருக்கேன். அடுத்தது இங்கே செக்ஷன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேட் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த லெவலுக்கு வரலையும் போட்டிருக்கேன், ஸோ அதை அழுக்கு போகாது உள்ள அப்படின்றதுனால இது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கேஷ்வல்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பேஸ்கெட் மாதிரி வச்சுட்டு, இது வந்து கஸ்தூரி மேத்தி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர். காஃபி பவுடர் ஃப்ரீசரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா கட்டி கட்டாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதோடய மனமும் வந்து சுவையும் மாறாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய், இது வந்து வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி. ஸோ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அரைச்ச, இது ஹஸ்பண்டோட ப்ரிப்பரேஷன் இது. ஸோ அவர் ரொம்ப அழகாக சமைப்பார், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய வந்து இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் அரைச்சி அரைச்சி ஸ்டோர் பண்ணிப்பார். ஸோ அது வந்து அப்பப்போ நம்ம இந்த மாதிரி எடுக்கணுன்றப்போ ஈஸியாக ஆக்சஸ் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸை நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கே ஒரு மேட் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு பேஸ்கெட் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நூடுல் பேக்கெட், அதே மாதிரி மைதா, ரவை, தனியா, காம்ப்ளைன்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நமுத்து போகாது மெயினாக இருந்தால்தான். ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அங்கே வாங்கி நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் ரேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள்.
அப்போ என்ன வேணுமோ அதில் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு, கம்பு மாவு, அதே மாதிரி சத்து மாவு எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மாவு ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரீசரில் வைக்கிறப்போ ரொம்ப உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவ்வளோதான். எல்லாமே ரெண்டு பேஸ்கெட்டும் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஃப்யூச்சரில் ஏதாவது வாங்கினா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க இல்லையா, இன்றைக்கி நம்மளோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்காக ஸ்பெஷலாக ஒன்றும் நான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணல. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் எப்படி இருக்குன்னு மறக்காம தெரியப்படுத்துங்க. இங்கே கேஷ்கோர் ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு ஒரு பர்ச்சேஸ்க்குமே வந்து எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் பெற்றுக்கலாம். நான் வாங்கின இதே ப்ராடக்ட்ஸ் நீங்களும் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாங்க ப்ராடக்ட்ஸ் ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் கேஷ்கோர் ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு கேஷ்பேக்கும் கிடைக்கும், ப்ரைஸும் வந்து விலையை கம்மியாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.